வெல்கம் டு நானு ரிவ்யூவர் தான். எங்க அம்மா சத்தியமா ரவுடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 1999 ரிலீஸ் ஆன ஃபைட் கிளப். இந்த படத்தோட டைரக்டர் டேவிட் ஃபின்ச்சர், இந்த கதை எழுதியது சக். இந்த கதை முதல்ல வந்து புக்கில் தான் வந்திருக்கு, அந்த புக்கில் இருந்து தழுவி எடுக்கப்பட்டது தான் இந்த படம். இந்த படத்தில் நடித்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிராட் பிட், எட்வர்ட் நார்டன். இந்த படத்தில் எட்வர்டோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நார்மல் பர்சன், வேலைக்கு போவான், தேவையோ இல்லையோ இஎம்ஐயில் எல்லா பொருளும் வாங்கி வைப்பான், எக்ஸைட்மெண்ட்டே எதுவுமே இல்லாமல் ஒரு போரிங் லைஃப் வாழ்ந்துட்டுருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இன்சோமியா இருக்கும், பல நாள் தூக்கு வராமல் கஷ்டப்படுவான். அதுக்காக டாக்டர்கிட்ட போவான், தூங்காமல் வலியில் இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் டாக்டர் அதுக்கு மருந்து இல்லை. உண்மையான வழின்னு என்னன்னு தெரியுதுன்னா, இதை கேன்சர் சப்போர்ட் குரூப் இருக்குது, அங்கே போனால் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோவும் போவான், அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிடும். ஸோ அவன் இருக்க எல்லா சப்போர்ட் குரூப்புக்கும் போக ஆரம்பிச்சிருவான். தூக்கமும் அதனால் திரும்ப வர ஆரம்பிக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு பொண்ணை பார்ப்பான். அவனும் அவனை மாதிரியே இருக்க எல்லா சப்போர்ட் குரூப்புக்கும் வருவாள். அதனால் அவனுக்கு இன்சோமியா திரும்ப வந்துடும். வேலை விஷயமாக வெளியூர் போயிட்டு திரும்ப வரும்போது ஃப்ளைட்டில் பிராட் பிட்டை பார்ப்பான். ரெண்டு பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் வீடு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ தான் அவனுக்கு பிராட் பிட்டோட ஞாபகம் வரும். அவனுக்கு கால் பண்ணுவான். ரெண்டு பேரும் ஒரு பாரில் மீட் பண்ணுவாங்க. பார் வெளியே நிற்கும்போது எட்வர்டை பார்த்து பிராட் பிட் என்ன அடி அப்படின்னு சொல்லுவான். இவனும் அடிப்பான். தென் ரெண்டு பேரும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சண்டை போட்டுப்பாங்க. டெய்லியும் ரெண்டு பேரும் இதையவே செய்வாங்க. இதை பார்த்து கூட்டம் கூட பாரோட அண்டர் கிரவுண்ட்லேயே ஒரு ஃபைட் கிளப் ஆரம்பிப்பாங்க. அது ரகசியமாக நடக்கும். ஃபைட் கிளப் போக போக ஒரு கல்ட்டாக, ஒரு ஆர்கனைசேஷனாக மாறிடும். இவங்க ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணாங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது பிராட் பிட்டுக்கும் எட்வர்டுக்கும் ஒரு சண்டை வரும். திடீர்னு ஒரு நாள் பிராட் பிட் காணாமல் போயிடுவார். பிராட் பிட் ரூமை எட்வர்ட் செக் பண்ணும்போது நிறையா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடைக்கும். அந்த டிக்கெட்ஸை வச்சு ஒரு ஒரு ஊராக தேடி போவான். அப்போ தான் ஃபைட் கிளப் நியூயார்க்கில் மட்டும் நடக்கலை, இருக்க எல்லா ஊர்லேயும் நடக்குது அப்படின்னு தெரிய வரும். அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அந்த பெரிய ட்விஸ்ட் என்ன, பிராட் பிட்டை எட்வர்ட் அதுக்கப்புறம் பார்த்தாரா இல்லையா, ஃபைட் கிளப் என்னாச்சு. இதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தை நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதான் ஃபஸ்ட்டு படமாக நான் இதை ரிவ்யூ பண்ணுறேன். ஆக்டிங்கை பொறுத்த வகையில் ரெண்டு பேரும் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிராட் பிட் ஒரு லெவல் மேலே பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டர் டிசைனும் டைலாக் டெலிவரியும் தரமாக இருக்கும். ஒரு அன்டாகனிஸ்டாக இருப்பார். பிராட் பிட்டுக்காகவே இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.